இளையராஜா 7000-க்கும் மேற்பட்ட பாடல்கள் வெவ்வேறு மொழிகளில் அவரோட டியூனில் பாடல்கள்லாம் வெளியாகிருக்கு. அது எல்லாருக்குமே நமக்கே தெரியும். ரெண்டாவது, என்னுடைய மியூசிக்கில் தானே நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கர்வம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இளையராஜா. அதில் தவறு எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, தன்னை பற்றின பெருமையாக நினைக்கக்கூடியவனால் மட்டும்தான் ஒரு பெரிய சாதனைகளை செய்ய முடியும், மக்கள் கலைஞனாக வாழ முடியும். இளையராஜா மக்கள் கலைஞன்னா அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, சின்ன தம்பி அப்படிங்கிற ஒரே ஒரு படத்தில் மியூசிக் போடும்போது வெறும் முக்கால் மணி நேரத்தில் பாடல்களை இருக்கக்கூடிய எல்லா பாடல்களுக்குமே டியூன் போட்டு கொடுத்துட்டு இந்தாடா பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வாசுகிட்ட கொடுத்துட்டு போனவர் தான் இளையராஜா. அப்படிப்பட்ட இளையராஜா வந்து ஒரு கிரேட் மியூசிஷியன் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதமான தயக்கமும் நமக்கு இருந்ததே கிடையாது. அது தமிழர்களுக்கு நல்லாவே தெரியும். இளையராஜாவினுடைய பாட்டை கேட்டு தூங்கக்கூடிய குழந்தைகள் இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்காங்க. நம்மளும் அதே பாட்டை கேட்டு வளர்ந்தவங்க அப்படிங்கிற அடிப்படையில் இளையராஜா நியமன எம்பியாக ராஜ்யசபாவில் அவருடைய குரல் ஒலிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்த்துக்களும் அவருக்கு கொடுக்கலாம், சொல்லிடலாம். இது எல்லாத்தையும் தாண்டி இளையராஜா நியமன எம்பியாக ஆகிறதுக்கு அவர் உழைத்த உழைப்பு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. அவர் உழைத்த உழைப்பு அப்படின்னா, ஒரு சிறந்த வெவ்வேறு துறைகளில் சிறந்தவங்களுக்கு இந்த நியமன எம்பி பதவி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சச்சின் டெண்டுல்கருக்கும் நியமன எம்பி கொடுத்துருக்காங்க. அவர் நாட்டு மக்களுக்காக போய் குரல் எழுப்புறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குரல் எப்படிப்பட்ட குரல்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் வந்து நாடாளுமன்றத்தோட சீட்டில் வந்து கௌதம் கம்பீர் கூட உட்காந்துருந்தாங்க. இப்படி வந்து முக்கியமான வெவ்வேறு துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள், ஏன் பிடி உஷாவுக்கு கூட கொடுத்துருக்காங்க. அவங்கள பற்றின கமெண்ட்ஸ் வந்து பெரிய அளவில் யூடியூப்பில் வரலை. ஏன் இளையராஜாவுக்கு மட்டும் பெரிய அளவிலான எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த பந்தத்தில் பதிவு செய்கிறதுக்காக தான் பதிவு. இளையராஜா அந்த போஸ்டிங்க்கு முதல்ல தகுதியானவரான்னு கேட்டிங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாருமே படித்து பட்டம் வாங்கி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை செஞ்சு தான் அந்த இடத்துல போய் உட்காந்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. எந்த விதமான மக்கள் வித தொடர்பும் இல்லாதவங்கள்லாம் அந்த இடத்துல போய் போஸ்டிங்கில் போய் உக்காந்துருக்காங்க. அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தவங்க நாடாளுமன்ற எம்பி ஆகிறாங்கங்கிறதுக்காகவே குருட்டுத்தனமாக வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய முட்டாப்பயலுக்கு மாதிரி நம்ம அதை நம்பிட்டு போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட கொஞ்சம் படித்தவங்க, கொஞ்சம் அறிவார்ந்தவங்க, கொஞ்சம் சுய அறிவு சிந்தனையும் இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஒழுக்கமான நபர்களும் கூட. அப்படிப்பட்டவங்க வந்து கண்டிப்பாக வந்து விமர்சனங்களை வந்து வைக்க தான் செய்வாங்க. அந்த வகையில் பண்ணபுரத்துலேருந்து 1976 வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் அரை நூற்றாண்டு காலமாக இசையை மட்டுமே வந்து வாழ்க்கையாக இருந்தவங்க ஒரு பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்விக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டோன்னா அந்த பத்திரிகைக்காரர் என்ன சொல்கிறாரு, எனக்கு அறிவு இருக்குங்கய்யா அப்படிங்கிறாரு. உனக்கு அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவை வச்சு நீ நம்புற அப்படின்னு. இப்படிப்பட்ட முட்டாப்பயல்கள்லாம் நம்ம ஊரில் தான் இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அறிவாளியாக இருப்பாங்க, அவங்க பெரிய திறமையானவங்களாக இருப்பாங்க, ஆனால் அடுத்தவங்களை எப்படி நினைக்கிறது அப்படின்னா அறிவற்றவர்களாக நினைக்கிறது. அந்த மாதிரியான மனோபாவம் அப்படிங்கிறது இளையராஜா மாதிரியான குறுகிய மனப்பான்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கு எப்பயுமே இருக்கும். மறுபடியும் சொல்கிறேங்க, இளையராஜா அப்படிங்கிறவர் ஒரு கிரேட் மியூசிஷியன். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே கிடையாது. சினிஃபீல்டில் அவருக்கு இணையான ஒரு மியூசிஷியன் வந்து இன்னமும் இல்லை. ஏ ஆர் ரகுமான் வந்து ஒரு தனி ட்ராக்கு, இளையராஜா ஒரு தனி ட்ராக்குன்னு பிரித்து பார்க்கக்கூடிய வகையில் தான் அவங்களுடைய வழிகள்லாம் இருக்குது. இளையராஜா போட்ட பாட்டிலே நமக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா ராஜா தி ராஜன் இந்த ராஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா அப்படின்னு. ஒரே ஒரு கூஜா தூக்குன ஒரே ஒரு காரணத்துக்காக நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி பதவி கிடைக்குது அப்படிங்கும்போது யாருனாலும் அந்த கூஜாவை தூக்கிடலாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் எல்லாருமே அந்த கூஜாவை தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மானம் உள்ள ஈரம் உள்ள எவனுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரி, இளையராஜா வந்து கூஜா தூக்குனதுனால தான் அந்த வேலை கிடச்சிச்சா, அவருக்கு நியமன எம்பி கிடச்சிச்சா அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து சமூக ஊடகங்களில் இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பேத்கரும் மோடியும் அப்படிங்கிற ரெண்டையும் ரெண்டு பேர் வெவ்வேறு துருவங்களையும் ஒன்று சேர்த்த ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு ஒரு புத்தகத்துக்கு முன்னுரை எழுதின அதே இளையராஜா அந்த நேரத்தில் பெரிய லெவலில் பேச பொருளானார். அப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இளையராஜாவுக்கு எம்பி பதவி கிடைக்க போகுது, அதனால தான் அவர் இந்த வார்த்தையை பதிவு செய்கிறார் அப்படிங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா,
சேவை வரி அப்படிங்கிறது ஒரு விஷயம் பாக்கி எவ்வளவோ கோடிகள் சம்பாதிச்ச இளையராஜா இந்திய நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து இளையராஜாவுக்கு பாஜக மேலே ஒரு பெரிய பிடிமானம், அதுக்கப்புறம் பாஜகவை பிடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் செய்கைகளும் ஆகட்டும், அவருடைய தம்பியினுடைய கங்கையம்பரன் பேசக்கூடிய பேச்சுக்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து இளையராஜாவினுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்ல, அதுக்கப்புறம் இப்போ நியமன எம்பியா இளையராஜா அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப உன்னிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்தான். அப்படி பார்த்தீங்கன்னா இளையராஜா திறமையானவர் தானே, அவருக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இந்த போஸ்டிங் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு கலைஞனுக்கு ஒரு அவார்டு கிடைக்குது அப்படின்னா, இதே இது ஏஆர் ரஹ்மானுக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைச்சப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் தூக்கி வச்சு அவரை கொண்டாடினாங்க. ஆனால் இளையராஜாவுக்கு எம்பி பதவி கிடைக்கும் போது ஏன் வந்து அவருக்கு இவ்வளோ தூரம் எதிர்ப்பு இருக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ 76 அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்எஸோட அவருக்கு முதல்ல வந்து ஒரு கசப்பான ஒரு உணர்வு ஏற்படுது. அதுக்கப்புறம் வந்து டிஎம்எஸோட அவரே ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு வந்து டிஎம்எஸோட எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, மலேசியாவில் இருந்தப்போ ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எம்எஸ்வி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஎம்எஸ் சொன்னதானால நான் அவர்கிட்டருந்து விலகிக்கிட்டேன் அப்படின்னு. ஸோ இது மாதிரி வந்து இளையராஜா தவிர்த்த மனிதர்கள் வந்து ஏராளம். அதுக்கப்புறம் வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகிட்டையும் கமல்கிட்டையும் பெரிய லெவலில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அதுக்கப்புறம் 80s 90s ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவினுடைய பாட்டுகள் மட்டும்தான் இருந்தது தமிழ்நாட்டில். இந்திய ஓரங்கட்டணம் அப்படின்னு டிஎம்கே பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணாலும் இந்தி பாடல்களை ஓரங்கட்டின பெருமை வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அது ஒரு வகையில் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 92 வந்து ஏஆர் ரஹ்மானும் மணிரத்னமும் ஒன்றா சேர்ந்து இணைகிறாங்க. அதுக்கான காரணம் அப்படின்னா இளையராஜாவினுடைய அந்த மெத்த படித்த மேதாவித்தனம் தான். இளையராஜாவை பொறுத்தளவில் எப்பயுமே என்ன டெண்டன்சி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து பாட்டு போடுறேன், மியூசிக் போடுறேன், மியூசிக் போட்டதுக்கப்புறம் வந்து நீ வந்து பாட்டு எழுதுற, பாட்டு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஒன்று பாட்டை மாற்று, பாடுறவங்களை மாற்று, இல்லை அந்த சீக்வன்ஸையே மாற்றுன்னு சொல்லிட்டு டைரக்டருக்கே ஆர்டர் போடக்கூடிய அதிகாரம் அன்னைக்கு யார்கிட்ட இருந்தது அப்படின்னா இளையராஜாகிட்ட தான் இருந்தது. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இளையராஜா கிட்ட ஒரு பாட்டு கேட்டுட்டு வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் படம் பண்ணக்கூடிய டைரக்டர்லாம் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, வாசல்லையே காத்து கிடந்த எத்தனையோ, பிரசாத் ஸ்டுடியோவுக்கு வெளியில் காத்து கிடந்த எத்தனையோ டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர் இருக்காங்க. இப்படித்தான் வைரமுத்துக்கிட்டையும் அவர்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு பிளவு ஏற்பட்டது. இளைய வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி முதல் மரியாதை படத்தில் கூட பிடிக்காம தான் இளையராஜா சார் வந்து பாட்டு போட்டார், அதுக்கப்புறம் வந்து மெத்த வாங்கினே தூக்கத்தை வாங்கலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையால் தான் வந்து வைரமுத்தும் இளையராஜாவும் பிரிஞ்சாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் உள்ளூர இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில் வந்த வரலாறுலாம் வேறு பக்கம். இது எல்லாத்தையும் தாண்டி பாரதி ராஜா இளையராஜா அப்படிங்கிற ஒரு கூட்டணி, மெகா கூட்டணி அப்படிங்கிறது ஒரு நட்பு அடிப்படையில் ஒன்றா சேர்ந்தது. ஒரு ரெண்டு கிராமத்து கலைஞர்கள், ஆனால் பாரதி ராஜாட்ட ஈகோ கிடையாது, இளையராஜாட்ட இருக்கக்கூடிய ஈகோனால தான் ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு கலைஞனுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொடுத்தாரு மணிவண்ணன். மணிவண்ணனை பொறுத்தளவில் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறதுனால இளையராஜா மீதான ஒரு காழ்ப்புணர்ச்சியும் அவருக்கு இருந்ததுங்கிறது உண்மைதான். ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து யாரை ஒரு இன்னொரு வேற ஒரு யாரை யானாவது ஒரு ஆளை தூக்கி விடணும் அப்படின்னு அவர் நினச்சி தான் ஏஆர் ரஹ்மானுக்கு ரோஜாவில் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு. அதை சரியாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மேற்கத்திய இசையில் வந்து பெரிய அளவில் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் தனக்குன்னு ஒரு பாணியை சூஸ் பண்ணி தமிழ் சினிமாவில் அந்த மியூசிக் டேர்ன் டியூனில் வந்து பின்னி எடுத்தார். இப்படி வந்து ஏஆர் ரஹ்மான் டிராவல் பண்ணி ஆஸ்கர் வாங்கிட்டார். ஆனால் ஆஸ்கர் அவார்டு வாங்கினதுக்கப்புறம் அந்த மேடையில் பாராட்டு விழாவில் கூட ஏஆர் ரஹ்மான முழுமையாக பாராட்ட மனமில்லாத ஒரு ஈனத்தனமான ஒரு புத்தி உடையவர் தான் இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஊடகங்களில் பெரிய அளவில் பேசுபொருளாச்சு. ஆனால் எம்எஸ்வி கூட ஒரு சின்ன பையன் வந்து அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கான், அவனை பாராட்ட தெரியலையாடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுட்டு போன நிகழ்வுகள்லாம் அந்த பாராட்டு விழாவில் நடந்தது, அதை யாரும் மறக்க முடியாது. ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் வந்ததுக்கப்புறம் இப்படி இளையராஜா கடந்து வந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப கரடு முரடானது. அவருக்குன்னு ஒரு பாதை போட்டுக்கிட்டாரு, அந்த பாதையில் மற்றவங்கள கூட்டிகிட்டு போனார், அதுக்கப்புறம் நிறையா டேரக்டர்களை வந்து படுகுடியில் தள்ளினார், அதுக்கப்புறம் கதை கேட்டு அந்த கதை உன்னோடது இல்லை நான் வேற ஒருத்தன்ட்ட சொல்லி அந்த படத்தை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதே கதை இன்றைக்கி தான் வந்து கதைக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கக்கூடிய இதுக்குல வாய்ப்புகள்லாம் இருக்குது. அன்றைக்கெலாம் வந்து டேரக்டர்ஸ் வந்து கதை சொல்லிவிட்டு அப்படியா போயிட்டு வா நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அதே கதையை தனக்கு பிடிச்ச டேரக்டரை வச்சு அதை படமாக்கினவர் தான் கேவலமான புத்தி உடையவர் தான் இளையராஜா. அதுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர் தான் யார், கங்கையம்பரன். டைட்டில் சாங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து நான் தான் பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்து பாட்டை ஆரம்பிப்பேன், படத்தை ஆரம்பிப்பேன், அது ஒரு சென்டிமெண்டலான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை நம்ப வச்சதில் தொடங்கி இளையராஜா செஞ்ச அட்டூழியங்கள் அப்படிங்கிறது சொல்லி மாளாது.
இன்னமும் பொது மேடைகளில் இளையராஜா பாடும்போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்னுடைய இசையில் அல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு. உண்மைதான், ஆனால் அதை இன்னொருத்தவங்களில் சொல்லணும். நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களோட இசையில் ஒருத்தவங்க வாழ்கிறாங்க, நான் அப்படின்னு இன்னொருத்தவன் சொல்லணும். நான் உன்னோட இசையில் தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் தூங்கும்போதும் சரி முழிக்கும் போதும் சரி உங்களோட இசையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னொருத்தன் சொல்லி இளையராஜா கேட்டால் பரவாயில்ல. இளையராஜாவே வந்து மியூசிக் போடுவாராம், அவரே வந்து பார்த்திங்கன்னா தன்னை பெருமையாக பேசிப்பாராம். இப்படி பெருமை பேசக்கூடிய ஆள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிஜேபியினுடைய மடியில் போய் விழுந்து இன்றைக்கி நியமன எம்பிங்கிற பிச்சை வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அப்படிங்கிற ஒரு பாட்டை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ பிச்சை எடுக்கிறது தவறான்னு கேட்டிங்கன்னா, இந்தியனாவில் வேர்ல்டு லெவலில் வந்து பிச்சை எடுக்கிறதுங்கிறது தவறான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஒரு நல்ல கலைஞன் வந்து போய் பிச்சை எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எடுக்க வேண்டிய பிச்சை அப்படிங்கிறது அறிவு பசி எடுத்து போய் பிச்சை எடுக்கணும். எங்கே யார் மியூசிக்கு வந்து கலைவாணியா சரஸ்வதியா அவங்கக்கிட்ட போய் பிச்சை எடுக்கலாம். அதை விட்டுட்டு நாடாளக்கூடிய 5 வருஷத்துக்கு நாடாளக்கூடிய தலைவர்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது அறிவிழித்தனமானது. அதுக்காக வந்து இசையை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட ஆளக்கூடிய சாதாரண மனிதர்கள்ட்ட அடகு வைக்கிறதுங்கிறது இசை தெய்வத்தையே வந்து கேவலப்படுத்துறதுக்கு சமம் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. இப்படிப்பட்ட இளையராஜாவுக்கு இன்றைக்கி நியமன பதவி எம்பி பதவி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதனால் தான் சார்ந்த சமூகத்துக்கு அவர் மிகப்பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்துருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இளையராஜா ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து அதுக்கப்புறம் படிப்படியாக மேலே ஏறி இன்றைக்கி வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய அளவிலான வாழ்த்துக்கள். ஆனால் அவர் தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்த அவர் சார்ந்த அந்த சமூகத்தை வளர்க்குறதுக்கு அவர் என்ன முயற்சி எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. கோடி கோடியாக பணத்தை வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து இளையராஜாவினுடைய வாசலில் போய் வச்சது சாதி பார்த்து கிடையாது. ஆனால் அந்த சாதியை வந்து மையப்படுத்தினா இன்றைக்கி வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா, கலைஞன்கிற அடிப்படையில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சாதியையும் முன்னேற்ற பாதையில் நகட்ட வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு வந்து ஒரு கலைஞனுக்கு இருக்குது. அந்த கலைஞன் வந்து அதை மறந்துட்டு நான் மியூசிக் போடுவேன், நாடாளுமன்றத்தில் நியமன எம்பி கொடுத்துருக்காங்க, அதை கௌரவமாக மற்றவங்க பேசுகிறாங்க, அவ்வளோதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் போய் தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் பாட்டுக்கு டியூன் போட்டு போகிறது அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. இதே மாதிரியான விஷயம்தான் மகாபாரதத்தில் நடந்துச்சு. கர்ணன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் மிகப்பெரிய திறமையான ஆள். ஆனால் அப்படிப்பட்டவன் துரியோதன்கிட்ட தன்னை அடைக்கலமாக போய் உக்காந்துக்கிட்டான். ஆனால் துரியோதன் என்ன பண்ணால், கர்ணனுடைய திறமையை மட்டும்தான் பயன்படுத்தினானே தவிர கர்ணன் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சமூகத்தை முன்னேற்ற பாதையில் நகர்த்துறதுக்கு பயன்படுத்தினானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போது நட்பு அப்படிங்கிறதாகட்டும், ஒருத்தருக்கு செய்யக்கூடிய உதவியாகட்டும், ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாகட்டும், அவரை மட்டுமல்ல அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் ஒருபடி மேலே ஏற்றி கொண்டு போகுது அப்படின்னா அது ஆரோக்கியமானது. இல்லை அப்படின்னா அது அழிவின் பாதைக்கு தான் வழிவகுக்கும். என்ன, என் கையெழுத்து என் மக்களுக்கானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பதிவு. இளையராஜாவை காயப்படுத்துறதுக்காக இல்லை, அவருக்காக போஸ்டிங் போட்டு கொடுத்த பாஜகவுக்கும் வாழ்த்துக்கள் தான். இளையராஜாவுக்கும் நம்முடைய மக்கள் சார்பாகவும் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள் சார்பாகவும் மிகப்பெரிய அளவிலான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது பிரசாத் சிக்னேச்சர். மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.